அதிகார சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தோம். தமிழ்நாட்டில் சில அமைப்புகள் நோட்டாவுக்கு ஓட்டு போட சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. நோட்டாவுக்கு போன ஒவ்வொரு ஓட்டும் மோடி அவர்களுக்கு சாதகமானது, அது இந்த ஆட்சியை மாற்றார். எனவே நோட்டாவிற்கு வாக்களிக்க கூடாது. இளைஞர்கள், யுவதிகள், மாணவர்கள், 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் போட்டிட்டால் கூட அவையெல்லாம் வாக்குகளை சிதறிக்க முயற்சிக்கக்கூடியவை செயல்படுகின்றன. எனவே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி இந்தியாவில் வராமல் தடுக்கணும்னு சொன்னால் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 39 வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். புதுச்சேரியில் உள்ள வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாடும் புதுச்சேரியும் தான் எதிர்கால இந்தியாவை தீர்மானிக்கப் போகிறது. எனவே அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இளம் வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மோடி அவர்கள் தோல்வி பயத்தில் உங்களுக்கு திசையிட்டுக் கொண்டிருக்கிறார். பல்வேறு புதிய புதிய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி சிறப்பாக செயல்பட்டிருந்தால் பாகிஸ்தான் உருவாகிறவங்க சொல்லி பிரச்சாரம் உருவாகி இருக்கார் என்று சொல்லி தகவல் பிரச்சாரம் செய்கிறார். உண்மையிலேயே இந்தியாவில் இந்து மகாசபை என்ற அமைப்பு தோன்றாமல் இருந்திருந்தால், இந்து ராஷ்டிரம் என்ற கோரிக்கையை வைக்காமல் இருந்திருந்தால் பாகிஸ்தான் நாடே பிரிந்திருக்கார். இந்து ராஷ்டிரம் என்ற கோரிக்கை வைத்து கால் நூற்றாண்டுக்கு பிறகு பாகிஸ்தான் தனி நாடு என்ற கோரிக்கை ஏற்பட்டது. எனவே இந்தியா என்ற ஒரு நாடு பாகிஸ்தான் என்று பிரிந்து அதற்கு அதிலிருந்து வங்கதேசம் என்று பிரிந்து ஜம்மு காஷ்மீர் என்ற பிரச்சனை உருவாக்கி பயங்கரவாத என்ற பிரச்சனை உருவானது காரணமே இந்து மகாசபையும் இந்துத்துவ சக்திகள் தான். அதை இந்திய அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்கள் போன்று தவறான பிரச்சாரங்கள் செய்கிறார். அண்மையில பாத்தீங்கன்னா இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் திமுக கூட்டணி திமுக சேர்ந்தவர்கள் சொல்லி தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்யறாங்க. இதுவும் அபத்தமான பொய். நாங்கள்லாம் இந்து தான், இந்து என் மதம் வேறு, இந்து ராஷ்டிரம் என்பது வேற, இந்துத்துவம் என்பது வேற. மகாத்மா காந்தி ஒரு இந்து, கோட்ஸே ஒரு இந்து, கோட்ஸே கடைபிடிக்கக்கூடிய மதநிலை கொள்கை, கடைபிடிக்கக்கூடிய மதநிலை கொள்கை அது பாஜக பின்பற்றின கொள்கை. மகாத்மா காந்தியை தான்